Hey guys, welcome to Cheetans. I am Ganesh Shekhar, the Fooder Explorer. நம்ம சேனல்ல ரீசெண்டா ஸ்பாட்ச் பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய கிளாசிக் சாண்டிலான SS101 அப்படிங்கிற இந்த மாடலை நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இதோட அப்டேட்டட் வெர்ஷனான SS103 மாடல் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு ரெண்டு மாடலுக்கும் இருக்கக்கூடிய கம்பாரிசனும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த மாடல் தான் ஸ்பார்க்ஸோட SS103 கிளாசிக் மாடல் ஸ்டாண்டல். ஸோ இந்த மாடலும் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு SS101 மாடியை டபுள் ஸ்டாப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டில் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் இதுவும் ஒரு கிளாசிக் மாடல் ஸ்டாண்டல் தான். ஸோ இந்த மாடலோட அப்பர் மீடியிலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு SS101 மாதிரியே தாங்க சிம்பிளாக வந்து நியூ புக் ரெக்ஸினில் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த SS101 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சிங்கிள் கலரில் வந்து மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரெக்ஸின் எல்லாமே சிங்கிள் இப்போ ப்ளூனா ப்ளூ கலரில் மட்டும்தான் இருக்கும். இதிலே மொத்தம் மூணு கலர் வேரியன்ட் இருக்குது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ப்ளூ, பிளாக் அண்ட் கேமல் மூணு கலர் வேரியன்ட் இருக்குது. பட் இந்த 103 மாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டபுள் டோன் இருக்கக்கூடிய மெட்டீரியலாக கம்பைன் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ளூ கலர் ப்ராடக்ட் நம்ம போனோம்னா நேவி ப்ளூ வித் கிரே கலர் கூட அடிஷனல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிளாக் கலர் மெட்டீரியல் போனோம் அப்படின்னா பிளாக் அண்ட் கிரே கலர் கூட காம்பினேஷன் பண்ணியிருப்பாங்க. இதிலே கேமலில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் கலர் கூட காம்பினேஷன் பண்ணி டபுள் டோன் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த SS103 வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இதில் அப்கிரேட் அப்படிங்கிறப்ப இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக டபுள் டோனில் அது கொடுத்துருக்காங்க. தென் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்க இன்னர் லைனிங் மெட்டீரியல் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தான். ஆஸ் யூஸ்வல் இதில் உள்ள இன்னர் லைனிங்கில் எந்த ஒரு மெட்டீரியல் சேஞ்சுமே கொடுக்கல. ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான் இந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சாண்டல்லையுமே நமக்கு குவாலிட்டியான வெல்க்ரோ க்ளோசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட க்ளோஸரோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எந்தளவுக்கு லைஃப் டைம் கொடுக்குமோ அந்தளவுக்கு இதுவும் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்காத மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு வெல்க்ரோ மெட்டீரியல் இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 103யோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த பிளாட்ஃபார்ம்ஸோ இல்லை மிட்ஸோ அப்படின்னு சொல்லி நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம 101 ரிவ்யூ பண்ணுறப்ப சொல்லியிருந்தோம் இதுலேயும் வந்து ஒரு கிரிப் இருக்கக்கூடிய ஒரு பிளெயின் இன்சோல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. பட் இதுவும் கிரிப் ப்ரொவைட் பண்ணும். பட் இதை விடவும் எக்ஸ்டெண்டான கிரிப் எனக்கு வேணும், எனக்கு கார் வந்து அதிகமாக ஸ்வெட் ஆகும், இல்லை வந்து எனக்கு அக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரான கம்ஃபர்டபுள் கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டில் கேட்டகரியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான மாடல் அப்படின்னா இந்த 103 மாடல் நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் இதில் வந்து ஃபங்க்ஷனபிள் அக்சோல் இன்சோல் மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மாடலாக வந்து வெறும் பிளாஸ்டிக்கில் இருக்கும் அக்கு சோல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் பெரிய அளவில் ஃபங்க்ஷன் பண்ணாது. பட் இதில் கொடுத்துருக்க இந்த இன்சோல் மெட்டீரியல் வந்து அக்கு ப்ரெஷர் டைப் வித் ரப்பர் கம்பைன் இருக்கனால ஓரளவுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்கும். நீங்கள் வந்து வேர் பண்ணுறப்ப கூட உங்களுக்கு காலில் அந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டோட ரிலீஃப் பாயிண்ட்டை நீங்கள் இந்த ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். இந்த ரெண்டு ப்ராடக்ட் அவுட்டர் சோலுமே நமக்கு டிபிஆரில் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தண்ணி இருக்க சர்ஃபேஸ், அதாவது வெட் சர்ஃபேஸில் நடந்தாலும் தெரியல, கொஞ்சம் அவுட்டோரில் ரஃபான சர்ஃபேஸில் வாக் பண்ணாலும் சரி, நமக்கு இது ரெண்டுமே ஸ்லிப் ஆகாமல் ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக மேக் பண்ணி கொடுக்கும். இந்த ரெண்டு மாடல்லையுமே மொத்தம் மூணு கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி சைஸ் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 6-10 வரைக்கும் ஆவரேஜ் சைஸ் கேட்டகரியாகவும் 11-12 ஸ்பெஷல் சைஸ் கேட்டகரியாகவும் ரெண்டு மாடல்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சைஸ் அப்படிங்கிறது இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, எல்லாத்துக்குமே இல்லை சைஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் 101 ப்ரைஸ் வந்து 749 அப்படின்ட்டு இந்த ரெண்டுக்குமே ஆவரேஜாக 25 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் ப்ரைஸ் வேரியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 775 இருக்குது. நீங்கள் மேபி வாங்குறப்ப அது 799 ஆனாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஸோ ஆவரேஜாக 25 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் ரெண்டுக்கும் வேரியேஷன் ஆகும். நீங்கள் 101 வாங்கலாமா இல்லை 103 வாங்கலாமான்னு ஒரு ஆசிலேஷனில் இருந்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். உங்களுக்கு சிங்கிள் கலர் டோன் இருந்தால் போதும், எனக்கு பார்க்குறதுக்கு பெருசாக ட்ரெண்டியாக தான் தேவையில்ல, சிம்பிளாக இருந்தால் போதும், பிளெயின் பெட் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காமல் 101 மாடல் வாங்கலாம். இதுலேயும் மூணு கலர் வேரியன்ட் இருக்குது. இல்லை எனக்கு வந்து இனி கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கம்ஃபர்டபுள் தேவைப்படும், எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டாகவும் இருக்கும், டபுள் டோன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி எனக்கு 50 ரூபா 25 ரூபா மேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 103 மாடலுக்கும் நீங்கள் போகலாம். இந்த ரெண்டு மாடலுமே ஸ்பார்க்ஸில் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாண்டல்ஸாக இருந்துட்டுருக்கு. இந்த ரெண்டு ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க மறக்காம வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறதா இருந்தால் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க.